ஹலோ கைஸ், இன்னைக்கு ஒரு புது அனிமே தான் பார்க்க போகிறோம். அதாவது த டெவில்ஸ் ரிங். இந்த அனிமே வந்து பர்சனலாக எனக்கு பிடிச்சிருந்தது. அதுவும் இல்லாமல் இதில் வந்து ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் நிறையவே இருக்கும். மறக்காம கீழே லைக் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கே வரீங்கன்னு சொன்னீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லுக்கு நழுத்தி வச்சுக்கோங்க. ஏன்னா அப்போ தான் இதுக்கத்த வர எபிசோட்லாம் நோட்டிஃபிகேஷனாக வரும். எபிக்கோட ஸ்டார்டிங்லேயே எல்லா திசையிலும் வாரோட போர்க்களமாக இருக்குது. நீங்கள் இந்த சைடு பார்த்தா வாரு, அந்த சைடு பார்த்தா வாரு, இதே மாதிரி தான் அங்கே நிலைமை நிலவின் இருக்கு. இங்கே இருக்க ஆளுங்களாம் எதுக்கு சண்டை போடுறோமே தெரியாமல் அவங்களுக்குள்ளேயே சண்டை போட்டுன்னு இருக்காங்க. அங்கே இருக்க கிங்கு தான் இதுக்கு எல்லாமே காரணம். அந்த கிங்கோட பேரு கிங் வாய்ஜு. அந்த கிங்கோ 50,000 சோல்ஜரை அந்த வார்ல அனுப்புனாரு. ஏன்னா அவருக்கும் மானோலா இருக்குல்ல, இதனால அவரும் சண்டை போட இறக்குனாரு. அங்க இருக்க வாரியர்ஸும் அந்த கிங்க போட்டு தள்ளலாம்னு போவாங்க. இருந்தாலும் ஆப்போசிட்ல இருக்க கிங் வந்து எப்படியும் அங்கிலேருந்து தப்பிச்சிடறாரு. இதனால அந்த கிங்க தோத்து போயிடறான். ஏன்னா அவனை பிடிக்க முடியல. இதனாலயே அவனும் அவனையும் எரிக்க ஸ்டார்ட் பண்ணிடுறான். அவனும் எஞ்சின் இருக்கும் போதே சொல்றான், ஹேய் நீங்களா, நீங்க வந்து பாத்துருங்க, ஏன்னா நான் திரும்ப வருவேன் உங்க எல்லாரையும் கொல்றதுக்கு. ஏன்னா நான் அதை கடவுள். இப்பதான் நம்மளுக்கே ஒரு விஷயத்த காட்டுறாங்க. இப்ப எவ்வளவு நேரம் நடந்தது எல்லாமே ஒரு ஹிஸ்டரி தான். இதெல்லாம் ஒரு டீச்சர் அங்க இருக்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொல்லு இருக்காரு. அங்க இருக்க கேர்ள்ஸ் இதெல்லாம் கேக்குறாங்களோ இல்லையோ, அந்த அழகான டீச்சரை நல்லா சைட் அச்சுருக்காங்க. ஏய் அந்த டீச்சரை பாத்தியா, இவ்வளவு ஹாட்டா இருக்காரு, அதுவும் இல்லாம ரொம்பவே அழகா இருக்காரு. இவர் வேற ஒரு சேர்மன், இவர் வந்து பைக் லைன்ல இருந்து வந்திருக்காரு. இப்படின்னு அவங்களும் அதை பத்தி எல்லாம் பேசினு இருக்காங்க. இப்பதான் அந்த டீச்சரும் ஒரு ஸ்டாச்சுவை காட்டுறாரு. இந்த ஸ்டாச்சு தான் இதுக்கு முன்னாடி நான் சொன்ன கதையில எஞ்சி போன அந்த பர்சனு. அதாவது அவங்க கூட சொல்லியிருப்பானு இந்த மாதிரி கடவுள்ன்னு. அவன் தான் இந்த ஸ்டாச்சுவை கண்டுபிடிச்சோன்னு அங்க இருக்க கவர்மெண்ட்டே ஆடி போயிட்டாங்க. இப்படி அவரும் அந்த விஷயத்தெல்லாம் சொல்லு இருக்கும் போது அங்க இருக்க எல்லாருமே அந்த ஸ்டாச்சுவை தான் உத்து உத்து பார்த்துன்னு இருப்பாங்க. அப்பதான் நடுவில் இருக்க பொண்ணும் அங்க இருக்க ஒரு ரிங்க பாக்குறா. ஆமா, அந்த ஸ்டாச்சுவோட கையில ஏதோ ஒரு ரிங் இருக்கு, அது என்னது? ஏய் நீ வந்து கரெக்டா கண்டுபிடிச்சிருக்க, ஏன்னா இந்த ஸ்டாச்சுவே இதுக்காக தான் செஞ்சிருக்காங்க. எல்லாரோட கண்ணும் அந்த ரிங்ல பண்ணும், அதுக்காக தான். ஏன்னா இது வரைக்கும் இந்த மாதிரி ஹை டீட்டெயில் உள்ள ஒரு ரிங்கை யாருமே தயார் பண்ணதில்ல. இந்த ரிங்ல ஹை டீட்டெயிலிங் இருக்கனாலேயே லூயிசனுக்கு இது ஒரு பொக்கிசமான ரிங்குன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் கேட்ட அந்த பொண்ணும் கேக்குறா, அப்பனா இந்த ஸ்டாச்சுவை உங்க குரூப் தான் கண்டுபிடிச்சாங்க? அவங்களாலேயே இதெல்லாம் கேட்ட அந்த பொண்ணும், அப்பனா இது வந்து கண்டிப்பா அவரோட வெட்டிங் ரிங்கா தான் இருக்கும். இதெல்லாம் கேட்டக்கு அப்புறம் அங்க இருக்க ஹோல் கிளாஸ்மே அவளை பார்த்து சிரிச்சுன்னு இருக்காங்க. பின்னாடியே ரெண்டு பேர் இருக்காங்க, அங்கேயே குண்டா இருக்கானே இவன் தான் லூசிஃபாய், இவனும் நம்ம ஷார்ட் ஆஃப் ஃபுஜா என்ன கூப்பிடலாம். இவனும் சொல்லிருக்கான் இந்த மாதிரி நம்ம கண்டிப்பா அந்த ட்ரெஷரை நம்மளுக்கு சொந்தமாக்கலாம், ஆனா இதை என்னால ஒண்டி தனியா செய்ய முடியாது, அதுக்கு நீ வந்தா ஹெல்ப் பண்ணும். இப்போ ஒருத்தனை காட்டுறாங்களே இவன் தான் நம்ம கதையோட ஹீரோவே. ஏய் என்ன கூப்பிடுற, எனக்கு எவ்வளவு வேலை இருக்கு தெரியுமா, இந்த வேலைக்குல என்னால வர முடியாது. என்னது நீ செய்யற வேலைக்கு எவ்வளவு பணம் கிடைக்கும், அந்த வேலையை செய்யறதுக்கு நீ ஏன் கூட வேலை செய்யலாம், நான் வந்து அதுக்கும் மேல உனக்கு பணம் தருவேன், ஆனா நீ செய்ய வேண்டிய ஒரே வேலை நான் சொல்றது எல்லாத்தையும் பண்ணணும். இதெல்லாம் கேட்டக்கு அப்புறம் நம்ம ஆளுக்கும் இது வந்து நல்லதா தான் தெரியுது. இதனாலேயே அவனும் ஒத்துக்கிறான். நெக்ஸ்ட் சீன்ல அவனும் அவனோட மதுரை பார்க்கலான்னு ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருப்பான். இவங்க அம்மாவோட நிலைமையும் ரொம்பவே மோசமா இருக்கு. அதுவும் மேல அவங்க ஒரு சோகத்துல இருக்காங்க. இவங்களும் ரொம்பவே சோகமா இருக்காங்க. ஏன்னா கடந்த 5 வருஷமா இவங்க அம்மாவுக்கு ஒரு லெட்டர் கூட இவங்க அப்பா அனுப்பவே இல்லை. உங்க அப்பா வந்து இங்க இருந்திருந்தா எவ்வளவு பெரிய பிரச்சனை உங்க தலையில இருந்திருக்காது. ஆமா, உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி அப்பா வந்து மவுண்டன்ல அந்த தோன்ற வேலைக்கு போயிருக்காரு, அது வந்து ஒரு பெரிய வேலை, வர்றதுக்கே பொடி லேட் ஆகும். இவங்களும் எப்படி பேசினிருக்க, அங்கேயே ஒரு நர்ஸும் வந்து நம்ம ஹீரோவை கூப்பிடுறாங்க. இதனாலேயே அவங்க ரெண்டு பேருமே வெளில போறாங்க. இப்போதான் அந்த நர்ஸே சொல்லுது, இந்த மாதிரி நீ உண்மையை அவங்க அம்மாவை பாத்துக்கணும்னு நினைச்சா நீ வந்து காசை பே பண்ணி ஆகணும், ஏன்னா அவங்க கையில நிறைய டைம் இல்ல. இதெல்லாம் கேட்ட நம்ம ஹீரோவும் அங்க ரொம்பவே சோகமாயிடுறான். ஏன் நம்ம அவனோட கண்ணை பார்த்தாலே நம்மளுக்கு தெரியும் அவன் எவ்வளோ கஷ்டத்தில் இருக்கான்னு. இவனும் உள்ளே போயிட்டு, மாம் நான் வந்து வேலைக்கு போகிறேன் இப்படி சொல்லிட்டு அவனும் அந்த ஹாஸ்பிட்டலில் விட்டு வெளில வரான். இவனும் வெளில வந்தோடனே அந்த ஃபுஜாய்க்கு தான் கால் பண்ணி ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி கேட்குறான். நெக்ஸ்ட் சீனில் இதனாலேயே நம்ம ஃபுஜாயை சந்திக்கலான்னு அவனும் ஒரு ஏரியாவுக்கு வருவான். இவனும் அங்கே நோட்டீஸ் பண்ணிடுறான், ஏன்னா சாதாரணமாகவே இங்கே கம்மியான ஆளுங்க தான் இருப்பாங்க, இன்னைக்குன்னு பார்த்து இங்கே அதிகமான ஆளுங்க இருக்காங்க. அப்போ தான் நம்ம ஃபுஜாயும் ஒரு டப்பா தந்து அதுக்குள்ளே இருக்க ரிங்கை காட்டுறான். இதை வந்து நீ போடு, இதை பார்த்தோன்னே நம்ம ஹீரோக்கும் தெரியுது இது வந்து அதே ரிங்கு தானே. ஹேய் இது வந்து அந்த ரிங்கு தானே, இதை வந்து நீங்கள் திருந்தீங்களா என்ன, அதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம், அதெல்லாம் உனக்கு எதுக்கு, நான் சொல்றத ஒண்டி பண்ணு, இந்த மாதிரி இந்த ரிங்கை உன்னோட கையில போடு. இருந்தாலும் நம்ம ஆள் வந்து அந்த ரிங்கை போட மாட்டேன்னு தான் சொல்லிருக்கான். அப்போதான் அங்க இருக்க ஒரு பேடஸான ஒரு பொண்ணு வந்துட்டு, ஹேய் நீ வந்து இந்த ரிங்கை போடுவியா இல்லையா இப்படின்னு கேட்டோன்னே நம்ம ஆளே அங்க உருகி போயிடுறான். இப்படி வேணும் அந்த பொண்ணை பத்தி எல்லாம் யோசனை இருக்க. அப்போதான் அந்த குண்டனை சொல்றான், ஹேய் நீ வந்து ஒரு விஷயத்தனால ஞாபகம் வச்சுக்கோ, நீ ஒண்டி இந்த ரிங்கை கையில போட்டேன்னா உங்க அம்மாவோட சர்ஜரியை நான் உனக்கு ஃப்ரீயாவே பண்ணித்தரேன்,
இதனாலே அவனுக்கும் வேற வழியே தெரியல. இதனாலே அவனோட மனசை கல்லாக்கிட்டு அந்த ரிங்கையும் போடுறதுக்காக அவன் போறான். இவனும் அங்க இருக்க ரிங்க அவனோட கையில போடலான்னு போவான். அங்க இருக்க எல்லாரோட மூஞ்சுமே அங்க மாற ஸ்டார்ட் ஆகுது. நம்மளும் அந்த ரிங்க அவனோட கையில போட்டுறான். இதை பார்த்து அவங்க எல்லாருமே அப்படியே ஆச்சரியத்துல ஒஞ்சி போயிடுறாங்க. அங்க இருக்க ஆளுங்களும் அப்படியே பார்த்துன்னு இருக்காங்க. இருந்தாலும் அவங்க ஒண்ணுமே நடக்கல. இதனாலேயே அவங்களும் சொல்றாங்க, இந்த மாதிரி நம்ம பிளான் எல்லாமே வேஸ்டா போச்சு. அங்க இருக்க ஆளுங்களும் ரொம்பவே கோபமாயிடுறாங்க. ஏன்னா பூஜாய் சொன்னபடி பார்த்தா இது ஒரு டெவில் ரிங். இதை போட்டவனே ஏதாச்சும் ஒரு தப்பான விஷயம் நடக்கும், இல்லைன்னா டெவில் வந்து பக்கத்துல வரும். ஆனா இங்க வந்து ஒரு விஷயமே நடக்கல. இப்பதான் நம்ம ஹீரோவும் அந்த குண்டனை பார்த்து கேக்குறான், ஹேய் நீ சொன்ன வாக்க காப்பாத்துவல? புரியுது, உங்க அம்மாவோட சர்ஜரியை நானே பண்ணித்தரேன். இதை கேட்டோன்னே நம்ம ஆளுக்கே உயிர் மேல உயிரே வருது. இப்படி இவனும் யோசனை இருக்க இவனுக்கு பயங்கரமா ஒலிக்குது. இவனும் அப்படியே வயிற பூச்சின்னு அங்கே உட்காந்துக்கிறான். அவனோட மூஞ்சம் அப்படியே மாற ஸ்டார்ட் ஆகுது. இதை பார்த்தா அந்த குண்டனும் கேக்குறான், ஹேய் நீ நல்லா தானே இருக்க? இவனும் இப்படி கேட்கும் போது இப்பதான் அவனோட வாயே இவன் நோட்டீஸ் பண்றான். பார்த்தா அவனோட வாயில ஏதோ ஒரு வித்தியாசமான கிரியேச்சரும் உட்காந்து இருக்கு. இப்படி இவனும் அந்த கிரியேச்சரை பார்த்துன்னு இருக்கும்போது அந்த கிரியேச்சரும் அவனோட வாயை விட்டு வெளில வந்து இதை பார்த்த நாம பூஜாயும் அங்கிலிருந்து செம்ம ஸ்பீடா தப்பிச்சிடறான். இப்பதான் அங்க இருக்க ஆளுங்களும், ஹே பூஜாய் உன்னோட கைய பாருறா. இப்பதான் அவனே அவனோட கைய பாக்குறான். பார்த்தா லெப்ட் ஹேண்டே அங்க இல்ல. நம்ம பூஜாயும் அதை பார்த்து ரொம்பவே ஆச்சரியமாயிடுறான். ஏன்னா நம்ம பூஜாயோட கை வந்து சம ஸ்பீடா வெட்டியிருக்காங்க. ஏன் அவனுக்கே தெரியல இந்த மாதிரி கை வெட்டின விஷயம். ஆனா நம்ம பூஜாய் அந்த துண்டான கையே பார்த்து நடக்கானா, இதனால அவனுக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகி அவனும் அங்கேயே மயங்கிறான். இந்த சைடு நம்ம ஹீரோவும் அங்க வாந்தி எத்தனை இருக்கான். ஏன்னா வாயிலிருந்து ஏதோ ஒரு கிரியேச்சர் வந்திருக்குல்ல, அதனால்தான் இப்படி இவனும் வாந்தி எத்தனை இருக்க அங்கேயே அந்த கிரியேச்சரும் ஒரு ரெட் டெவிலா மாத்து. அந்த கிரியேச்சரும் அவங்க எல்லாரையும் பார்த்து மோச்சுன்னு இருக்கு. இங்கே இந்த எபிசோட முடியுது. இந்த கிரியேச்சர் என்ன அவங்க எல்லாரையும் கொல்லுமா? அதுவும் இல்லாம நம்ம ஹீரோ எப்படி தப்பிப்பான்? நம்ம ஹீரோ கையில இருக்க இங்க எப்படி அவன் கைட்டுவான்? அது இல்லாம இந்த டெவில் என்ன நம்ம ஹீரோ பின்னாடி ஒட்டிக்குமா என்ன? இதெல்லாம் நம்மளுக்கு அடுத்த வர எபிசோட்ல தான் தெரியும். இந்த அனிமே சொல்ல போனா 12 நிமிஷம் அனிமே தான். சோ அதனால லென்த் வந்து ரொம்பவே குட்டியா தான் இருக்கும். சோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுவும் இல்லாமல் இது வெறும் ஆரம்பம் தான். இதுக்கு மேலதான் ட்விஸ்ட் மேல ட்விஸ்ட் இருக்கும். ஸோ அதெல்லாம் பார்க்கணும்னு வச்சிங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லுக்கு நழுதிச்சுக்கோங்க. ஏன்னா அப்போதான் இதுக்கத்த ஒரு எபிசோடு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இவங்க இந்த வீடியோ எதிர முடிச்சனால நானும் இந்த வீடியோவை இங்கே முடிச்சுக்கிறேன். உங்களை நான் அடுத்த எபிசோட சந்திக்கிறேன். அது வரைக்கும் சாயனாரா.